கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. இந்த உலகம் உள்ளவரை, உலகில் மனிதன் உள்ளவரை, மனிதர்க்குள்ளம் உள்ளவரை, மனப்பாய் நீ என் மலர்த்தமிழே. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எத்தனை முறை சந்தித்தாலும், எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காது கடல், சலிக்காது வானம். அதுபோல் பெரியோர் கேண்மை அழுக்கவே அழுக்காது, சலிக்கவே சலிக்காது. எத்தனையோ அருமையான தகவல்களை பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இசை அருவியாக டாக்டர் சுந்தரையா அவர்கள் பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சிலப்பதிகாரம் பயணம் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஐயா எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாட்டு என்று நினைக்கிறேன், உங்களுடைய ரசனைக்கு உகந்த பாட்டு. கைதை வேலி கழிவாய் வந்து எம் பொய்தலழித்து போனார் ஒருவர், பொய்தலழித்து போனார் அவர் நம் மையல் மனம் விட்டு அகழ்வார் அல்லர். சொல்லுங்க ஐயா. அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. கழி, கழினா என்ன ஐயா? உப்பங்கழி. உப்பங்கழி தான் கழி. சரி. கைதை வேலி கழிவாய் வந்து உப்பங்கழிக்கு வந்து. ஆமா, உப்பங்கழி பக்கமா. எம் பொய்தல் அழித்து போனார், அதாவது இந்த நிறைய இந்த கொடிகள் தாழம்பு வேலி இதெல்லாம் இருக்கும், மணல் நிறைய இருக்கும், அதனால அதுல போய் மணலை குவித்து வச்சு விளையாடுற வழக்கம். ஓ சரி. அதுக்காக அதை கழிவாய் வந்து அப்படின்னு சொல்றாரு. இந்த பொய்தல் அழித்து போனார் அப்படின்னா இந்த விளையாட்டை சிதைத்து விட்டு போறது. மணல் வீடு கட்டினா அங்கேயே பார்த்தோம் இல்லையா, இந்த பையன் வந்து தட்டி விட்டானே சொல்லி கலித்தொகை பாட்டில் பார்த்தோம். இங்கே இன்னொரு குறிப்பும் உரையாசிரியர்கள் சொல்றாங்க, இவளுடைய மனதை அல்லல் படுத்தி விட்டு போனார். அழகா இருக்கு. இவள் மண், இவள் மனத்தில் இவள் ஒரு காதலால் மணல் வீடு கட்டி இருப்பார் அல்லவா, பிரிகின்ற காரணத்தாலோ அல்லது இவளை சரியாக கவனிக்காத காரணத்தாலோ அந்த மணல் வீட்டை. பொய்ப்பித்து பொய்தல் அழித்து போனார் அவர் நம் மையல் மனம் விட்டு அகலார் அல்லர். ஆனால் மனசை விட்டு போக மாட்டான், என்ன பண்ணாலும் மனது அவனையே தான் நினைத்து நாடுகிறது. காணல் வேலி கழிவாய் வந்து நீ நல்கென்றே நின்றார் ஒருவர், நீ நல்கென்றே நின்றார் அவர் நம் மானேர் நோக்க மறப்பார் அல்லர். எப்படி சொல்றாரு பாரு, இதே இதுவும் சுலபமா புரியுது. இந்த உப்பங்கழிக்கு வந்து நீ நல்கென்றே நின்றார் ஒருவர் அப்படின்னா என்ன, நீ அருள் செய்வாய் அப்படின்னு சொல்லி நின்றாரு, போயிட்டான். ஆனா வந்துட்டு போயிட்டான். அப்படி அவன் சென்றாலும் மானேர் நோக்க மறப்பாரல்லர், என்னுடைய மானையொத்த பார்வையை அவன் மறக்க மாட்டான். அது பதிஞ்சிருக்கும் அப்படின்னு. மறக்க முடியாது, மறக்க முடியாது, மறக்க முடியாது. யாரு பாடுவது? பாடுவது யார் ஐயா? பாடுவது ஒரு கற்பனை பெண். கற்பனை பெண் மாதவி தன்னை அந்த பெண்ணின் நிலையில வைத்து பாடுகிறாள். ஒரு பெண் பாடுவதாக மாதவி பாடுகிறாள். இதை இசையை பத்தி ஏதாவது இருக்க, இது பாடப்படுகிற பாட்டு அந்த ராகம் தான் நமக்கு இப்ப நாம் பார்க்க வேண்டியது. ஆமா, தோடி ராகத்தில் நம்முடைய கீர்த்தனா பாடியிருக்கும் இந்த பாட்டை வாய் மூடியபடி இரு செவியும் திறந்தபடி கேட்போமே. கைதை வேலி கழிவாய் வந்து, கைதை வேலி கழிவாய் வந்தம் பொய்தல்
தோடிராகன் எனக்கு பேர் மட்டும் தெரியும். பாக்கி விவரங்களை நீங்க சொல்லாமல் பாடி காட்டுவீர்கள் தானே? தோடி என்பது ரொம்ப பரவலாக நிறைய பேர் பாடக்கூடிய ஒரு ராகம், பழங்காலத்து ராகம். அதுலேயும் எல்லா ஸ்வரங்களும் வரும். இப்போ நான் ஸ்வரம்னு சொல்லும்போது சரிகம பதனி, ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தெய்வதம், நிஷாதம், அது தமிழ்லேயும் அதுக்கு பெயர்கள் உண்டு. களையரு குரலே, துத்தங் கைக்கிளை உழையினோடே, இழியோடு விளரிதாரம் என்ப வேழி செய்யின் நாமம் அப்படின்னு அந்த ஏழு ஸ்வரங்களுக்கு தமிழ்லையும் பேர் உண்டு. தோடியில் எல்லா ஸ்வரங்களும் வரும். சின்ன ரிஷபம், சின்ன காந்தாரம், அந்த மாதிரி கூட சின்ன மத்தியமம், பஞ்சமம், சின்ன தெய்வதம், சின்ன நிஷாதம்னு சரிகம பதனீச சனி தப மகரிச எல்லா காம்பினேஷனும் கமத மகரி ஹரி ததரி ரே அருமை அருமை.
இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கண்ணோட ஜஸ்ட் ஒரு ஒரு விஷன் ஆஃப் தோடி பாடுறதுனா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஏன் இந்த நாதஸ்வரம் ராஜரத்னம் பிள்ளை வந்து மணிகணக்காக வாசிப்பார் இருந்தாலும் அவ்வளவு ஒரு சின்ன ஜன்னல் வழியை பார்த்தாலும் வானம் வானம் தானே வானம் தான் தோடி சீதாராமையான்னு ஒருத்தர் ஏழு நாள் பாடினாராம் வந்தது வராது அவ்வளோ ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ராகம் அதுக்காக சொல்கிறேன் ஐயா பண்டை காலத்தில் இந்த ராக எந்த பண்ணுக்கு பொருத்தமாக இருந்துச்சு இந்த பண்ணு விளரிப்பாலைன்னு பேர் விளரிப்பாலை விளர்த்தல்னா மெலிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் உடம்பு வளர்த்து போச்சுன்னா மெலிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் எல்லா ஸ்வரமும் மெலிந்த ஸ்வரம் அங்கே சொன்னாங்கல்ல சின்ன ரிஷபம் சின்ன காந்தாரம் சின்ன மத்தியம்னு அத்தனை ஸ்வரமும் மெலிந்து இருக்கிறதுனால அது இயல்பாகவே மனசை ரொம்ப என்ன சொல்றது அது உருக்குதே உருக்கும் எனக்கு நான் நமக்கு இந்த சாஸ்திரிய சங்கீதம்லாம் தெரியாது ஆனால் நான் என்ன ஐயா பாடும்போது புரிஞ்சுக்கிட்டேன்னா இது உருக்குற ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி மாதிரி இருக்கு அப்படிப்பட்டாரா அதனால அதுக்கு விளரிப்பாலைன்னு பேர் அந்த பாலையில் பிறக்கிற பண்ணுக்கு விளரிப்பண்ணுன்னு பேர் ராவணேஸ்வரன் வந்து கைலை மலையை எடுத்து வந்து அவர் பெருமான் வந்து காலை வச்சு அமைக்கினார் அல்லவா அப்போ அவன் வந்து கதவில் அடிபட்ட மூஞ்சி ஒரு மாதிரி கத்துனான் இல்லையா அப்போ என்ன பண்ணாரோ யாரோ ஒருத்தர் வந்து ஏய் அவனை பாடு அப்போ தான் உனக்கு விடுதலை கிடைக்கும்னாரு அவன் அப்போ பாடின ராகம் விளரி பண்ணான் விளரி பண்ணானா அப்படி ஒரு குறிப்பு ஒருத்தர் கொடுக்குறாரு விளரிக்கு இறங்கும் அப்படின்னா அவன் தோடி தான் பாடியிருக்கிறான் சினிமாவில் வந்து காம்போதின்னு சொல்லுவாங்க இல்லை அது கனமாக இருக்கும் இது விளரி மெலிவிக்கின்ற ராகம் அதனால மேலகர்த்தா ஸ்கீமில் அது எட்டாவது அந்த ஸ்தானத்தில் இருக்குது அதில் ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த கடப்பியாதி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அது ஹனுமத்தோடின்னு போ அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுக்காக இந்த ஹனுமத்தோடிங்கிற பேரில் அந்த மேலகர்த்தா அப்படின்னு கொண்டு வர ஸ்கேல் அது அதில் என்ன முக்கியத்துவம்னா நான் நம்ம ஏற்கனவே நிறைய இந்த ராகங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால சங்கர தோடி கல்ஹரி நட அதாவது ஒவ்வொரு ஸ்வரத்தையும் அந்த ரிஷபத்தை ஆதார சஜமாக எடுத்துட்டா இன்னொரு ராகம் வரும் அந்த காந்தாரத்தை இன்னொரு அதை ஆதாரமாக வச்சுட்டு இன்னொரு ராகம் வரும் அந்த மாதிரி சங்கராபரணம் கரப்பிரியா தோடி கல்யாணி ஹரிகாம்போஜி நடபைரவி வரிசையாக அந்த ராகங்கள் உற்பத்தி ஆகின்ற அதுக்கு பேர் வந்து கிரகபேதம் அப்படின்னு நம்ம கச்சேரியில் சொல்கிறது பாடுறதுல ஒரே நந்தவனத்து மலர்கள் அது மாதிரி இதுக்கு செவ்வழிப்பண் என்றும் ஒரு பேர் உண்டு என்னையா செவ்வழிப்பண் செவ்வழிப்பண் அடுத்த பாட்டு பார்ப்போமா ஐயா வேட்டுவ வரி சிலப்பதிகாரத்திலிருந்து சுடரோடு தெரிதரும் முனிவரும் அமரரும் இடர்கேட அருளும் நின் இணையடி தொழுதே அடல்வலி எயினர் நின் அடித்தோடு கடனிது மிடருகு மிடருகு குருதி கொள் விரல் தரு விலையே ஒரு முடுகம் சுடரோடு திரிதரு முனிவரும் அமரரும் சுடர்னா இங்க சூரியனை சொல்லுகிறார் அப்படிதானே ஐயா கதிரவனை சொல்லுகிறார் அப்படி அதனுடைய சுழன்று திரிகின்ற தொழிலை செய்கின்ற முனிவர்கள் தேவர்கள் இவர்களுடைய இடர்கிட அருளும் தானே அருளும் நீ இணையடி தொழுதே இறைவனை சொல்கிறார் ஒரு குறிப்பு சொல்லுகிறார் திருமுருகாற்று படையில சூரியனுடைய வெப்பத்தினாலே இந்த உலகம் வாடாமல் இருப்பதற்காக முனிவர்கள் கையேந்தி கொண்டு அந்த வெப்பத்தை தாங்கள் வாங்கிக் கொள்கிறார் அதனால தான் சுடரோடு திரிதரும் முனிவரும் அமரர் அப்படி சொன்னார் அதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் இந்த சந்தம் தேவார ஆசிரியர்களை கவர்ந்திருக்கு அதனால என்ன பண்ணாருங்க அரசு வந்த பெருமான் பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கடபதி வரகருடன் மிகு கொடை வடிவினர் வயல்வலி வலமுறையறையே முனிவரும் அமரரும் அப்படி அதே சந்தம் இதே சந்தத்தில்தான் ஆமா அதே போல நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் முதல் பாட்டு ஆமா உயர்வாரா உயர்நலம் உடையவன் எவன் அவன் மயர்வாரா மதிய நலம் அருள்பவன் எவன் அவன் அப்படின்னு பாடி துயரரு சுடரடி தொழு தழல் மனனே அப்படின்னு பாடியிருக்காரு கரிநிற திருமகன் கரம்பொடி ஒரு மகள் என்னுடைய பாடல் எனக்கு வருது அது மாதிரி தன இந்த சந்தத்துக்கு அடி எடுத்து கொடுத்தது சிலப்பதிகாரம் இங்கேயும் நமக்கு
நிரூபணம் ஆகும். இந்த அருளுக்கு விலையாக நாம என்ன கொடுக்கிறதுன்னு கேக்குறாங்க. ஆமா, இந்த அருளுக்கு விலையாக என்ன கொடுத்திருக்காங்க? மிடருக குருஜிகள் விரல் தரும் விலையே சொல்லுங்க ஐயா, விளக்கி சொல்லுங்க. அதாவது போருக்கு போகிற பொழுது முதலில காளியை வழிபடுவார்கள். அவர்கள் பலி எல்லாம் கொடுப்பார்கள். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு உடம்புல முறுக்கேறி போனாதான் போர் நடக்கும். அங்கே போய் ரத்தத்தை பார்த்து பயந்துட்டா ஒன்றும் நடக்காது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போர் முடிஞ்சு வெற்றி பெற்று திரும்பி வருகிற பொழுது துர்கையை வழிபடுவார்கள். காளியும் துர்கையும் ஒன்றுதான் என்றாலும் அந்த கோலங்கள் வேறையா இருக்கும். துர்கைனாலே அரண் தான் பொருள். ஆமாம், காளிக்குரிய அந்த கோல உருவம் துர்கைக்கு இருக்காது, சாந்தமாக இருக்கும். கீழே மகிழா இருக்கும். கண்களுக்கு கச்சமும் நெஞ்சினுக்கு ஆனந்தமும் தரும் அம்பிகை. இப்போதான் ஒரு தெய்வத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இப்போதான் வருகிறதோ? இல்லை, அதாவது பாலை நிலத்துக்கு உரிய தெய்வம் கொற்றவை. கொற்றவைன்னா இப்போ துர்கைன்னு சொல்கிற கொற்றவை. அவளுக்கு பலி கொடுக்கறது. அந்த வேட்டுவர்கள் ரொம்ப காலமாக தங்கள் தொழில் நடக்காமல் என்ன காரணம்னு அவங்களுக்குள்ள கூடி பேசி அவளுக்கு பூஜை போட விட்டாச்சு, அதனால் எல்லோரும் கூடி பூஜை போடுவோன்னு சொல்லி பூஜை போட்டாங்க. அந்த பூஜை போடுற பொழுது அவர்கள் பாடுகிற பாட்டு கடைசியாக அதில் ஒருத்தன் எவனாவது நான் என் கழுத்தையே அறிந்து கொண்டு பலியாக கொடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குவான். நம்ம அரசனுக்கு விலையாக கொடுப்போம், தலைவனுக்கு வெற்றி உண்டாக வேண்டும் என்று தன்னையே பலியிட்டுக் கொள்வான். அந்த வழக்கம் இருந்திருக்கு. அதுக்கு நவகண்டம் கொடுத்தல்னு ஒரு பேர். பல சிற்பங்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கு நவகண்ட சிற்பங்கள் உண்டு. துர்க கோயிலில் இருக்கு. ஒரு பாடலை கேட்போமா? பாடு நிச்சயமா. இதை நமக்கு ரொம்ப தெரிந்த ரெண்டு பேர் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. ஆறு ஒருத்தர் நம்ம எதிர உட்கார்ந்துருக்கிறார் அமைதியா. பாட மட்டும் வாய் திறக்க நம்முடைய சுந்தரையா. சரி, எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கும் செல்வி கீர்த்தனா. நல்ல, இருவரும் இணைந்து இந்த பாடலை ஒரு இனிமையான ராகத்திலே பாடியிருக்கிறார்கள். கேட்போமே. நான் உங்களை கேட்கவே வேண்டாம் சுந்தரையா, பார்த்தாலே நீங்கள் சொல்லிடுவீங்க இது என்ன ராகம்னு ஆரம்பிப்பீங்க. இந்த ராகம் சௌராஷ்டிரம்னு பேர். ச நீ த நீ த ப மகரி ரே ச நீ த ஹரி ரே க ம ப நீ த ப. ரொம்ப மங்களகரமான ஒரு ராகம். ஏன்னா ஸ்ரீ கணபதி நீ அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்குது. அதே மங்களமும் ரொம்ப நிறைய கச்சேரிகளில் இந்த ராகத்தில் பாடுவார்கள். அருமையாக இருக்கு. தொடக்கமும் இறுதியும் சௌராஷ்டிரத்தில் பாடுகின்ற வழக்கம் பழங்காலத்தில் இருந்தது. அப்படியா? ஆமாம், கணபதியை பாடுகிறதும்
சௌராஷ்டிரத்தில் முடிக்கிறதும் ஒரு சௌராஷ்டிரத்தில் அப்படி தான் முடித்தார். இது என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இது பண்ணு வந்து வியாழக்குறிஞ்சி என்று தேவார சம்பிரதாயத்தில் இப்போ சொல்லி வருகிறோம். வியாழக்குறிஞ்சி, வியாழக்குறிஞ்சி ஒன்று சௌராஷ்டிர தேசத்திலேருந்து தான் வந்ததுன்னு இல்லை. பொதுவாக அந்த பேர் வைக்கிற பொழுது ஊர் பேர், பூ பேர் இப்படியெல்லாம் வைக்கிற வழக்கம் தமிழகத்தில் உண்டு. இப்போ இந்த இந்த துர்கைக்கு பாடக்கூடிய, இந்த கொற்றவைக்கு பாடக்கூடிய இந்த பாடலுக்கு இந்த ராகம் பொருத்தமாக இருக்கிறதா? ஏன் பொருத்தமாக இருக்காது? அதுவும் பாடுகிறவர்கள் பாடினா ரொம்ப. ஆனால் சிலப்பதிகாரத்தில் யார் பாடுகிறார்கள் இந்த பாட்டு? இதை வேட்டுவர்கள், வேட்டுவர் வேடர்கள், வேடர்கள் பாடுகள். பாலை நிறத்தில் வாழ்கின்ற வேடர்கள். கள்ளுக்குள்ளே மையலாய் வளர்ந்திடும் கானகத்தில் தன்மையாய், நீல கடலுக்குள்ளே எழும் திடலுக்குள்ளே என்ப கனலை தருமோர் சுடராய், பள்ளுக்குள் காவடி சிந்துகளாய், மன பந்தடிக்கும் பிள்ளையாய், எந்த பண்ணுக்கு இசைந்தவளாக விளங்கும் பவானியின் தாழ்வணிந்தேன் என்று சொல்லி இந்த வேட்டுவ வரியோடு இந்த அமர்வை நாம் நிறைவு செய்து கொள்வோமாக. எங்கும் ஓடிவிடாதீர்கள், காத்திருங்கள். சிலப்பதிகாரத்திலிருந்து இன்னும் ஒரு அற்புதமான, மனதை ரம்மியம் செய்யக்கூடிய ஒரு கட்டம் நமக்கு காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம்.